Happy to see you once again for our social video. Let us discuss third unit, rights and duties of children. Okay, you children also have some rights in this country and you also have some duties. Okay, so what do you mean by rights? உங்களுக்குன்னு குழந்தைங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அதெல்லாம் என்னென்னன்னு பார்க்கலாமா? Okay, so first let us see the introduction. So in school today, Ramesh had an interesting day. He learned many rules that he must follow in class. Let us listen to him talking to his mother about his class. So this is the first day of school for Ramesh. So the name of this kid is Ramesh. So Ramesh is talking to his mother. So this is Ramesh. So this is Ramesh mummy. So Ramesh enna panna, first day school attend panna poittu anga sila interesting ana things ah learn pannittu vandirukan. So he want to discuss those things with his mummy. நீங்கள்லாம் வீட்டுக்கு போனதுமே மம்மி கிட்ட பேசணும்னு நினைப்பீங்கல்ல, இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, டீச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னு. யூ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் வித் மம்மி, மம்மியோட டிஸ்கஸ் பண்ண விரும்புவீங்க இல்லையா? அதே மாதிரி ஸோ ரமேஷ் லேர்ன் சம் மெனி லேர்ன் மெனி ரூல்ஸ் தட் ஹீ மஸ்ட் ஃபாலோ இன் த கிளாஸ். கிளாஸில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு டீச்சர் சொன்னாங்கன்னு நிறைய ரூல்ஸ் அவன் கற்றுக்கிட்டான். ஸோ அது என்னென்னு இப்போ அவங்க மம்மிகிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண போகிறான். ஓகே, ஸோ ஹியர் வாட் ரமேஷ் டோல் டு ஹிஸ் மம்மி. டுடே மை கிளாஸ் டீச்சர் ஹேஸ் கிவன் அஸ் அ லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ். ஸோ ஹீ சேட் ஹீ டோல் டு மாம், மம்மி டுடே மை கிளாஸ் டீச்சர் கிவன் அ லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் தட் வி ஆல் ஹாவ் டு ஃபாலோ. ரூல்ஸ் வந்து சொன்னாங்க, நாங்களாம் ஃபாலோ பண்ணணும்னு நிறைய ரூல்ஸ் சொன்னாங்கம்மா அப்படின்னு ரமேஷ் அவங்க அம்மாட்ட சொல்கிறான். ஹிஸ் மம்மி செட் தட்ஸ் குட். ஸோ வாட் ஹிஸ் மம்மி செட் தட்ஸ் குட். ஓகே, அண்ட் ரமேஷ் செட் வி ஷுட் நாட் சேஞ்ச் அவர் சீட்ஸ் இன் த மிடில் ஆஃப் த கிளாஸ் டைம் இன் ஸ்கூல் அஸ் இட் வுட் டிஸ்டர்ப் அதர்ஸ். என்ன ரூல் போட்டாங்களாம்? கிளாஸ் நடந்துட்டுருக்கும்போது நடுவில் நாங்கள் வேறு சீட்டில் போய் உட்காரக்கூடாது, எங்களுக்குன்னு கொடுத்துருக்க சீட்டில் தான் உட்காரணும்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்கிறான். லைக் திஸ் தெர் ஆர் ஸோ மெனி ரூல்ஸ் அம்மா. ஓகே கிட்ஸ், நீங்களும் கிளாஸ் வரும்போது உங்களுக்கும் மிஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, ரூல்ஸ் கிளாஸ் டீச்சர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ யூ ஹாவ் டு சிட் ப்ராப்பர்லி இன் யுவர் சீட், டோன்ட் சேஞ்ச் யுவர் சீட்ஸ் அண்ட் அரேஞ்ச் த டெஸ்க் ப்ராப்பர்லி அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க தானே. நீங்கள் என்ன பண்ணணும், ஹைட் ஆர்டர் படி எல்லாம் டெஸ்கில் உட்காந்துருப்பீங்க, வேற ஒருத்தர் பிளேஸில் போய் நீங்கள் உட்காரக்கூடாது அப்படின்லாம் உங்கள் கிளாஸ் டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க தானே. ஸோ அதே மாதிரி ரமேஷோட டீச்சரும் சொன்னாங்களாம், தே ஷுடின் சேஞ்ச் தியர் சீட்ஸ் இன் த மிடில் ஆஃப் த கிளாஸ் ரூம். இப்போ மிடில் ஆஃப் த கிளாஸ் ரூமில் எழுந்திரிச்சு சேஞ்ச் பண்ணால் இட் வில் அஃபெக்ட் அதர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மம்மி டோல் I think that is very important. Rules are made so that the class can work together. Rules are ரொம்ப important. ஏன்னா அப்போ தான் நீங்கள் கிளாஸ் வந்து கரெக்டாக நடக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் கிளியர் ஆல் திஸ். ஓகே, ஸோ ரமேஷ் டோல்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் மம்மி, அவர் டீச்சர் செட் த சேம். எனக்கு புரியுது மம்மி, எங்கள் டீச்சர் கூட அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு ரமேஷ் சொல்கிறான். ஓகே, ஸோ கிட்ஸ் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் ஸோ தெர் ஆர் ரூல்ஸ் இன் அவர் கிளாஸ் ரூம் ஆல்சோ. என்ன ரூல் போட்டாங்க டீச்சர்? தே ஷுடின் சேஞ்ச் த சீட்ஸ் இன் த மிடில் ஆஃப் த கிளாஸ். ஓகே, லெட் சி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, மம்மி செட் டு ரமேஷ், Ramesh, do you know there are rules that all citizens of the country have to follow? Mummy, Ramesh kitta kekranga, unak theriyuma
there are rules that all citizens, what do you mean by citizens? இந்திய குடிமகன்கள் அப்படின்னா என்ன, இந்தியாவில் வாழ்கிறவங்க எல்லாம் சில ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரி இந்தியாங்கிற கண்ட்ரி கூட சில ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸை த சிட்டிசன்ஸ் ஹேஸ் டு ஃபாலோ அப்படின்னு மம்மி சொல்கிறாங்க. ரமேஷுக்கு வாட் ரமேஷ் ஆன்சர் டு ஹிஸ் மம்மி, சிட்டிசன் வாட் டஸ் தட் மீன் நம்ம? ரமேஷுக்கு சிட்டிசன் அப்படின்னு அம்மா சொல்கிறது புரியலை. ஸோ ரமேஷ் என்ன கேட்குறான், மம்மி வாட் யூ மீன் பை சிட்டிசன்? ஸோ மம்மி டோல்டு ரமேஷ் தட் சிட்டிசன் இஸ் அ பர்சன் ஹூ இஸ் அ மெம்பர் ஆஃப் அ கண்ட்ரி. சிட்டிசன்னா யார், அவன் அந்த கண்ட்ரியில் வாழ்கிற ஒரு குடிமகன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் அந்த கண்ட்ரிலே பிறந்து வளர்ந்துருக்கணும், அப்படி இருக்கிறவங்க தான் சிட்டிசன். ஸோ நம்மளாம் என்ன, எந்த சிட்டிசன், நம்மளாம் இந்தியன் சிட்டிசன். நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம் இல்லையா, ஸோ இந்தியன் சிட்டிசன் நம்ம. அ சிட்டிசன் என்ஜாய்ஸ் த ரைட்ஸ் கிவன் டு ஹிம் ஆர் ஹர் பை த கண்ட்ரி. ஸோ சிட்டிசனாக இருக்கிறனால என்ன யூஸ் அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் இருக்கிற வசதி வாய்ப்புகள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, ரமேஷ் ஆன்சர், ஓகே ஹூ செட் தீஸ் ரூல்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ்? ஸோ சிட்டிசன்ஸ்க்கெலாம் ரூல் இருக்குன்னு சொன்னீங்களேம்மா, யார் இந்த ரூலெல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணுவா, யார் இந்த ரூலெல்லாம் சொல்லுவா? எங்கள் கிளாஸில் வந்து கிளாஸ் டீச்சர் ரூல்ஸ் சொன்னாங்க, ஆனால் இந்த கண்ட்ரிக்கு யார் சொல்லுவா? ஸோ மதர் டோல்டு, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா செட்ஸ் தீஸ் ரூல்ஸ். யார் இந்த ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணாங்களா? ஒன் செகண்ட், so who set this rules here? The constitution of india. So the constitution of india sets these rules. The set of rules of a country is known as a constitution. So or constitution அப்படிங்கிறது ஒரு set of rules, அது வந்து முன்னாடி நிறைய பேர் சேர்ந்து எழுதி வச்சிருக்காங்க. That set of rules is known as constitution. In the constitution ல இருந்து தான் நமக்கு rules வருது. Okay, so these rules help the country to work together smoothly. So இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோஸ் ஒவ்வொரு சிட்டிசனும் ஃபாலோ பண்ணால் தான் கண்ட்ரியில் ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த இதுலேருந்து என்ன படிச்சிட்ருக்கோம், ஸோ ரமேஷுக்கு வந்து சிட்டிசன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அண்ட் ஈச் சிட்டிசன் ஹேஸ் சம் ப்ரிவிலேஜஸ் இன் ஹீஸ் கண்ட்ரின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அவனுக்கு சில ரைட்ஸ் இருக்குது, அண்ட் there is one constitution is there to set the rules nu therinjiruchu. Okay, do you understand kids? So nammala endha citizen, indian citizen. Okay, next we will move to next slide. Okay, so now Ramesh said, so that my teacher said if we follow these rules we will become responsible. மம்மி என்னோடய டீச்சர் சொன்னாங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நாங்கள்லாம் வந்து பொறுப்பான பையங்க, பொறுப்பான ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னாங்க. இஸ் இட் ரைட், டஸ் கான்ஸ்டியூஷன் மேக் சிட்டிசன்ஸ் ரெஸ்பான்சிபிள்? அப்போ கேட்குறான், அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் செட் பண்ணுற ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நம்மளும் ரெஸ்பான்சிபிளாக நல்ல சிட்டிசனா, பொறுப்பான சிட்டிசனா அப்படின்னு ரமேஷ் கேட்குறான். ஸோ மம்மி டோல், எஸ் இட் ஹெல்ப்ஸ் ஆல் பீப்புள் டு பி அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி. இப்போ மம்மி என்ன சொல்கிறாங்க, எஸ் ரமேஷ் இஃப் யூ ஃபாலோ தீஸ் ரூல்ஸ் யூ வில் பிகம் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ யூ ஆர் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன். அப்போ நம்ம ரெஸ்பான்சிபிள்னு எப்போ நம்மளை சொல்லுவாங்க, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண தான் சொல்லுவாங்க அப்படின்னு ரமேஷோட மம்மி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி சைல்ட் ரைட்ஸ். ஸோ சைல்ட் ரைட்ஸ்னால் என்ன, ஆல் ஓவர் த வேர்ல்ட் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரைட்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு பாலிசி ரைட்ஸ் இருக்குது. சில்ட்ரன் ஹாவ் சர்டைன் ரைட்ஸ் டு என்ஷூர் தட் எவ்ரி சைல்ட் இஸ் ட்ரீட்டட் த சேம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிட்டிசனுக்கு இருக்கிற மாதிரியே ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் ஒவ்வொரு சைல்டுக்கும் என்ன இருக்கு, they have also have rights. Rights nana urimigal irukku. These are practiced to create a healthy environment for the children to live in.
எதுக்காக இந்த ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஸோ தட் தே கேன் லிவ் இன் அ ஹெல்தி என்வாயர்மெண்ட் ஓகே ஃபார் த சில்ட்ரன் டு லிவ் இன். லெட் அஸ் சீ வாட் காவ்யா அண்ட் ஹர் ஃபாதர் டாக் அபவுட் சைல்ட் ரைட்ஸ். ஸோ திஸ் இஸ் காவ்யா அண்ட் திஸ் இஸ் காவ்யாஸ் ஃபாதர். ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போமா? ஓகே, காவ்யா சைட், அப்பா டூ சில்ட்ரன் ஹாவ் எனி ரைட்ஸ், சில்ட்ரனுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு காவ்யா கேட்குறான். எஸ் காவ்யா, ஆல் ஓவர் த வேர்ல்ட் தெர் ஆர் மெனி கண்ட்ரிஸ் விச் ஹாவ் அக்ரி டு மேக் சம் பேசிக் ரைட்ஸ் ஃபார் த சில்ட்ரன். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் கண்ட்ரிலையும் சம் பேசிக் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அடிப்படை உரிமைகளை குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க காவ்யா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ரியலி அப்பா, கேன் யூ டெல் மீ மோர், அப்படியாப்பா எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு காவ்யா கேட்குறா. ஓகே, லெட்ஸ் சீ த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஷியர், த ஃபோர் மேஜர் சைல்டு ரைட்ஸ் ஆர், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் காவ்யா அப்படின்ட்டு. எத்தனை சைல்டு ரைட்ஸ் இருக்கான்? தெர் ஆர் ஃபோர் மேஜர் சைல்டு ரைட்ஸ். வாட் ஆர் தே? ஸோ த ரைட் டு சர்வைவல், ரைட் டு டெவலப்மெண்ட் அண்ட் ரைட் டு ப்ரொடெக்ஷன் அண்ட் ரைட் டு பார்ட்டிசிபேஷன். ரைட் டு சர்வைவல் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ காவ்யா ஆஸ், அப்பா கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் ரைட் டு சர்வைவல்? டேடி, வாட் யூ மீன் பை ரைட் டு சர்வைவல் அப்படின்னு காவ்யா ஆஸ் ஹர் ஃபாதர். ரைட் டு சர்வைவல்னா என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ ஃபாதர் சேட், இட் இஸ் டு என்ஷூர் எவ்ரி சைல்ட் ஹேட் ஆக்சஸ் டு மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபுட். ஸோ அது ஒன்றும் கிடையாது. வாட் இஸ் த பேசிக் ரைட் டு சர்வைவல் மீன்ஸ் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபுட். ஒவ்வொரு சைல்டுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட், மினிமம் ஸ்டாண்டர்ட் ஃபுட்டு கிடைக்கணும். அதுதான் வந்து ரைட் டு சர்வைவல். நம்ம சர்வை பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபுட்டு வேணும் இல்லையா? அது ஒவ்வொரு கிட்டுக்கும் கரெக்டான போர்ஷன்ஸ் கிடைக்கணும். அதுதான் ரைட் டு சர்வைவல் அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ அதில் ரெண்டு குரூப் இருக்குது, த சைல்டு பிலோ 6 இயர்ஸ் அண்ட் சைல்டு பிட்வீன் 6 டு 14 இயர்ஸ். அப்போ 6 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது, 6 டு 14, 6 இயர் டு 14 இயர்ஸ் வரைக்கும் உள்ள சைல்ட்ஸுக்குன்னு சில ரைட்ஸ் இருக்குது. ஓகே, பிகாஸ் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் நீட்ஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்க பிலோ 6 இயர்ஸ்னால் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு வேறு மாதிரி இருக்கும். இந்த 6 to 14 இயர்ஸ் கிட்டுக்கு வேறு டைப் ஆஃப் ஃபுட்டு தேவையாக இருக்கும், நியூட்ரிஷ்னல் ஃபுட்டு தேவையாக இருக்கும். சி ஹியர் த ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் ஹியர். ஸோ ஹெல்தி ஃபுட்டு வந்து ஒவ்வொரு சைல்டுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ரைட்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஓகே, காவ்யா ஆஸ்க், வெரி இன்ட்ரெஸ்டிங், வாட் எல்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ரைட் டு சர்வைவல்? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது டாடி, வேற என்னென்ன இருக்குது இந்த ரைட் டு சர்வைவலில் அப்படின்னு கேட்குறேன். ஸோ த ஃபாதர் ஆன்சர், தர் இஸ் ஒன் ப்ரோக்ராம் இஸ் தேர் தட் இஸ் நோன் அஸ் வாஷ் ப்ரோக்ராம். வாட் யூ மீன் பை வாஷ்? ஸோ காவ்யா ஆஸ்க், வாஷ் வாட் ஹேப்பன்ஸ் இன் தட் ப்ரோக்ராம் அப்பா? வாஷ்னு ஒரு ப்ரோக்ராமா? வாட் இஸ் தேட் அப்படின்னு கேட்குறா. ஓகே, ஸோ காவியஸ் ஃபாதர் எக்ஸ்பிளைன் ஹர் வாஷ்னா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. வாட் யூ மீன் பை வாஷ்? வாஷ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்டர், சானிடேஷன் அண்ட் ஹைஜீன். ஸோ வாஷ்னா என்ன, வாஷ் ப்ரோக்ராம்னா என்ன? டபிள்யூஏ ஃபார் வாட்டர், எஸ் ஃபார் சானிடேஷன், ஹை ஃபார் ஹைஜீன். ஸோ இட் மீன்ஸ் தட் தேர் ஷுட் பி ஆக்சஸ் டு க்ளீன் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் அதர் நீட்ஸ். இப்போ சர்வைவலுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு தேவை, அடுத்து என்ன தேவை? வாட்டர். வாட்டர் எப்படி இருக்கணும்? க்ளீன் வாட்டர் ஒவ்வொரு கிட்டுக்கும் கிடைக்கணும். ஓகே, தெர் ஆர் மெனி டிசீசஸ் தட் ஸ்ப்ரெட் த்ரூ வாட்டர். டு அவாய்ட் திஸ், ஹேவிங் அக்சஸ் டு ஸோ எதுக்காக வந்து க்ளீன் வாட்டர் இருக்கணும்? டு அவாய்ட் த ஸ்ப்ரெடிங் ஆஃப் தட் ஆர் மெனி டிசீசஸ் diseases that are spread. So to avoid this, having access to safe water is very important. அதனால தான் க்ளீன் வாட்டர் கிடைக்கணும். ஓகே கிட்ஸ்?
So our school provides some a very clean water, you know, using RO system we are having a clean water. Okay, Kavya said, yes appa, even my teacher told us to wash our hands before and after food. So nangala solluvom illaya, kids, wash your hands before eat and after eat also you have to wash your hands. So teacher ellana solranga appdinu Kavya solra. Very good. Spreading awareness to washing hands with soap is also a part of the wash program. Yes, wash program la enna solrangala, wash your hands with soap, soap water la kai kaluvunga appdin solradhu kuda part of wash program appdinu Kavya's father told. Okay, so Kavya told, last week I saw Muthu, who is the child of opposite house, getting some drops of medicine. Is this is a part of right to survey vallappa? Appa solra, appa opposite house la iruka Muthungra kid vandu avanga school la vandu sila drops of medicine vandu avan vandu saaptan, idu kuda right to survey vallappa appdin kekra. Yes Kavya, that was polio drops. Appa enna kuduthirukanga avanukku school la? Polio sottu marundu kuduthirukanga, polio drops. So there are many vaccines and drops which are given to children to protect them from certain diseases. So enna pandranga kids ku sila vaccines, polio drops mari nariya vaccines, thadupu marundu appuram drops ellam kudukranga, edukaga to prevent diseases, noy varama tadukkuradhukaga kudukranga. Okay, so Kavya said, so nice appa. So now teacher said, Mitra, so after this we will have, so Kavya, next thing we will see in the next video kids. Okay, up to this you revise, just see the video once or twice, okay, to understand what is child rights. Thank you kids, take care. Remaining thing I will take in the next video. Okay, bye.